ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம் இன்னைக்கு பிளஸ் டூ ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் 9th யூனிட், ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவு எதிர்நோக்குதல். இந்த 9th யூனிட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம், இன்னைக்கு நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு போகலாம். வேளாண்மையுடைய வளர்ச்சி, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பசுமை புரட்சி 1960களில் இடைப்பகுதியில் இந்தியாவில் உணவு உற்பத்தியில் நிலை மிகவும் கவலையாக இருந்துச்சு. உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கான நாடு மிக பெருமளவில் செலவு செஞ்சது. நில சீர்திருத்தங்கள் விவசாய உற்பத்தியின் மீது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அதனால அரசு வேளாண்மையை மேம்படுத்த தொழில்நுட்பம் அப்படிங்கிற மாற்று வழிகளை நாடிச்சு. 1965 நீர்ப்பாசன வசதி இருக்கிற சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் அதிக மகசூலை தருகிற உயர்தர வீரிய வித்துக்கள், அந்த விதைகள், அதாவது அந்த விதைகளுக்கு பேரு HYV, என்னென்ன விதைகள் அப்படின்னா கோதுமை, நெல், இந்த மாதிரியான விதைகள் வந்து கொடுக்கறாங்க. மரபு சார்ந்த விவசாயத்தை போல இல்லாம அதிக மகசூலை தருகிற விதை ரகங்களுக்கு அதிக தண்ணியும் டிராக்டர் மாதிரி இயந்திரங்களும் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது எல்லாமே தேவைப்பட்டது. தொடக்கத்துல சோதனை முயற்சி திட்டங்கள்ல கிடைச்ச வெற்றியின் விளைவாக நாடு முழுவதும் அதிக விளைச்சல் கொடுக்கற வீரிய வித்தை பயன்படுத்தப்பட்டது. பொதுவா சொல்லணும்னா இந்த முயற்சி பசுமை புரட்சி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இந்த முறை ரசாயன உரங்களுக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்குமான தேவை மிக பெருமளவுக்கு அதிகரிச்சதுனால அது தொடர்பான தொழிற்சாலைகளும் வளர்ச்சி பெறுது. இந்த பிக்சர் தான் வந்து இந்தியாவுடைய பசுமை புரட்சிக்கான பிக்சர். இறுதியாக 20 வருஷங்களுக்கு அல்லவே இந்தியா உணவு தானிய உற்பத்தியில தன்னிறைவு பெறுது. 1960 to 1961 35 மில்லியன் டன்னுகளாக இருந்த மொத்த அரிசி உற்பத்தி 2011-12 104 மில்லியன் டன்களாக உயருது. இதே காலப்பகுதியில கோதுமை உற்பத்தி 11 மில்லியன் டன்கள்ல இருந்து 94 மில்லியன் டன்களை 8. உற்பத்தி திறனும் அதிகரிக்குது. விவசாயிகள் கிட்ட இருந்து உபரி உணவு தானியங்களை விலைக்கு வாங்கி அரசு பெருமளவிலான தானிய கையிருப்பை ஏற்படுத்தி அதை வந்து இந்திய உணவு கழகத்துக்கு, அதாவது FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சொந்தமான சேமிப்பு கிடங்கள்ல சேமிச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரி சேமிச்சு வைக்க உணவு தானியங்கள் பொது விநியோக திட்டத்தின் கீழே பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இந்த இதுல வந்து மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யப்படுது. மக்களுக்கான உணவு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுது. அடுத்து மற்றொரு சாதகமான அம்சம் என்ன அப்படின்னா பால் மற்றும் முட்டை உற்பத்தியானது தொடர்ந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான். இதன் காரணமாக அனைத்து வருமான குழுவினருடைய உணவு பழக்கமும் மேலும் பன்முகப்படுத்தப்படுது. இந்தியால உணவு உற்பத்தியை அதிகரிக்க செய்யறது அப்படிங்கிற ஒரு நிலையில பசுமை புரட்சி மிகவும் வெற்றிகரமானதாக இருந்தா கூட அது சில எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்துது. முதலாவதா சொல்லணும்னா வசதி வாய்ப்புகள் நிறைந்த பகுதிகள், வசதி வாய்ப்புகள் குறைந்த பகுதிகள் ஆகியவற்றுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்குது. காலப்போக்கில் விவசாயிகளிடையே அதிக அளவுல ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்துற பழக்கம் ஏற்படுத்தும் விளைவா சூழலியல் பிரச்சனைகளை தோற்றலாகுது. நாட்டோட பல பகுதிகளில் மறுபடியும் இயற்கை விவசாயத்துக்கு திரும்புற மனநிலை ஏற்படுது. ஒரு குறிப்பிட்ட விலை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் வளர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறது கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். ஊரக வளர்ச்சி திட்டம், இதை பத்தி பார்க்கலாம். RDP அப்படின்னா ஊரக வளர்ச்சி திட்டம். 1970களில் தொழில்துறையிலையும் வேளாண்மையிலையும் வளர்ச்சி ஏற்பட்டதுக்கு அப்புறமா கூட வறுமை குறையில. வறுமை அப்படிங்கிற பிரச்சனை வளர்ச்சியினால தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் நிறைவேறல. ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஏறத்தாழ சரி பாதினர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றதா கண்டறியப்படுது. ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கு தேவைப்படுகின்ற கலோரிகளை வழங்குற உணவு பண்டங்களை வழங்கறதுக்கு அவர் எவ்வளவு செலவு செய்யறாரு அப்படிங்கறது வறுமை கோட்டுக்கான வரையறை அப்படிங்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து உயரல, ஆனா மக்கள் தொகை பெருகினதுனால வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற மக்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருந்தது. கிராமப்பகுதிகள் நகரப்பகுதிகள் ஆகிய ரெண்டுலையுமே வறுமை நிலவுது. ஆனா மக்கள் தொகையில 4/3 பகுதியினர் கிராமப்புறங்கள்ல வாழ்றதுனால கிராமப்புற வறுமை மிகவும் நெருக்கடி மிகுந்த பிரச்சனையா இருந்துச்சு. அதனால உடனடி கவனம் தேவைப்படுது. சில குறிப்பிட்ட சமூக குழுக்களான சிறு மற்றும்
குறு விவசாயிகள், நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் வளம் குற்றிய நிலங்களிலிருந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினர், நீர்ப்பாசன வசதிகள் மற்றும் வளமான நிலமில்லாத பகுதி மக்கள் ஆகியோருடைய வறுமையுடைய அளவு மிக அதிகமாக இருந்துச்சு. கிராமப்புற வறுமையை போக்கணும் அப்படிங்கறதுக்காக அரசாங்கத்தினால முழு வீச்சில ஊரக வளர்ச்சி திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படுது. சமூக வளர்ச்சி திட்டங்கள், பஞ்சாயத்து ராஜ் போன்ற உள்ளாட்சி நிறுவனங்களை புதுப்பிக்கிறது, சிறு குழு விவசாயிகளை போன்ற குறிப்பிட்ட குழுக்களை இலக்காக கொண்ட திட்டங்களே ஆகியவை இதுல அடங்கும். கிராமப்புற குடும்பங்கள் விவசாயத்திலிருந்து பெரும் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு வருமானத்திற்கான வேறு வழிகளை அமைச்சு கொடுக்கறதுல அதிக அக்கறை செலுத்தப்படுது. அந்த மாதிரியான ரெண்டு பேரும் திட்டங்கள் மிக விரிவான கீழே கொடுத்திருக்காங்க. என்ன திட்டங்கள் அப்படின்னு சொன்னா, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP அப்படின்னா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். இந்த திட்டம் எப்ப கொண்டு வராங்கன்னா 1980 1994-99. 1980 ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்ற பேர்ல ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. கிராமப்புற குடும்பங்கள்ல பொருளாதார நிலை உயர்த்தணும் அப்படிங்கறதுக்கு அவங்களுக்கு சில சொத்துக்களை வழங்குறது இந்த திட்டத்துடைய நோக்கமா இருந்துச்சு. இதன் மூலமாக அவங்க வறுமையிலிருந்து வெளியே வர முடியும். அது நிலத்தை வந்து மேம்படுத்துறதுக்காகவோ அல்லது பால் உற்பத்திக்காகவோ பசுக்கள் அல்லது ஆடுகளை வழங்குதல் அல்லது சிறிய கடைகள் வைக்கவோ அல்லது வேறு வணிக தொடர்புடைய வியாபாரங்கள் விராம செய்யவோ உதவியா இருக்கும். நாட்டில இருந்து 511 ஊராட்சி ஒன்றியங்கள்லயும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோட இலக்கு என்னன்னா 5 வருஷங்களுக்குள்ள, அதாவது 1980-85 ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலுமே வருஷத்துக்கு ஒரு முறை 600 குடும்பங்களுக்கு உதவிகள் வந்து வழங்குறது. இந்த உதவிகள் 15 மில்லியன் குடும்பங்களுக்கு சென்றடைய நோக்கமா இருந்துச்சு. இந்த மாதிரி வழங்கப்பட்ட மூலதன சொத்துக்களின் செலவு, மானியங்கள் மற்றும் கடன்கள் மத்திய மற்றும் மாநில நிர்வாக தங்களுக்கு சமமாக பகிர்ந்து கொள்ளுது ஆகியவை மூலம் நாடு ஈடு செய்யப்படுது. உதவியை பெறுகின்ற குடும்பத்தின் பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி மானியங்கள் மாறுபடுது. அது வந்து சிறு விவசாயிகளுக்கு 25% ஆகும், குறு விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு 33.3 விழுக்காடாகவும், பழங்குடியினர் குடும்பங்களுக்கு 50% இருந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு வங்கிகள் கடன் கொடுக்கறதுனால இதன் வழியாக சொத்துக்கான மூலதன செலவின் மீது சரி செய்யப்படுது. 1000வது ஆண்டு வரையில, அதாவது 53.5 மில்லியன் குடும்பங்களை இந்த திட்டம் சென்றடையுது. விவசாய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்கள்ல 50% கால்நடைகளாகவும், பால் உற்பத்தி 25% விவசாயம் அல்லது வேறு பணிகளுக்காகவும், 15% சிறிய அளவிலான நீர்ப்பாசன பணிகளுக்காகவும் விநியோகம் செய்யப்படுது. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தின் பணிகள் பல பொருளாதார நிபுணர்களாலேயும் அரசு அமைப்புகளாலேயும் மதிப்பிடப்படுது. இந்த திட்டத்துடைய இறுதி விளைவை பற்றி பல ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. பயனாளிகளை தெரிவு செய்யறதுல தெளிவான நடைமுறை இல்லாதது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற முதலீடு குறைவான இருந்துச்சு. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திய காலத்துக்கு பிந்தைய தணிக்கையானது பிராந்திய அளவுல வறுமை கோட்டிற்கு மேல கொண்டு வரத்தின பயனாளிகளை அடையாளம் காணுவதுல ஏற்றத்தாழ்வு ஆகிய முக்கிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த திட்டத்தினால அடையப்பட்ட குறிப்பிடத்தக்க வெற்றியை கருத்தில் கொண்டு கிராமப்புற ஏழைகளுடைய சுய வேலை வாய்ப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு திட்டம் 1999 இது வந்து மறுசீரமைக்கப்படுது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 2005 தான் கொண்டு வராங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா MGNREGA, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2005 கொண்டு வராங்க. இந்தியால தொடர்ந்து பல வருஷங்களாக மேற்கொள்ளப்பட்ட தீவிர முயற்சிகளின் காரணமா வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற குடும்பங்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிருக்கு. அண்மை காலங்கள்ல விவசாயம் அல்லாத வேலை வாய்ப்புகளை பெருக்கிறது மூலமா கிராமப்புற வறுமையை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. கடந்த பல வருஷங்கள்ல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக பல திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படுது. அதுல பல வேலைகள் உற்பத்தி திட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய நாட்டுல இன்றைய அளவுல இந்த துறையில செயல்படுகின்ற மிகப்பெரிய திட்டம் இதுதான். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டமானது பின்னர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. கிராமப்புற ஏழை குடும்பங்கள்ல வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற நோக்கத்தோட 2005 ஏற்றப்பட்டது இது.
ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த வயது வந்த உறுப்பினர்களுக்கு தனித்திறனற்ற உடல் உழைப்பு வேலையை செய்யற விரும்ப இருக்கிறவங்க ஒவ்வொரு வருஷமே 100 நாட்களுக்கு ஊதியத்தோட கூடிய வேலையை கொடுக்கறது மூலமாக இது வந்து வெற்றிகரமா செய்ய முடிஞ்சது. ஒவ்வொரு வருஷமும் 3 மாசங்களுக்கு வேளாண் பணிகள் இல்லாத காலங்கள்ல வேலை எதுவும் கிடைக்காமல் இருக்கிற இந்த கிராமப்புறங்கள்ல சார்ந்த 7 குடும்பங்களுக்கு இந்த திட்டம் ஓரளவு உதவுதா இருக்கும். இந்த முயற்சியின் கீழ மேற்கொள்ளப்படுகின்ற பணிகள் கிராமப்புறங்கள்ல சாலைகள், கால்வாய்கள், சிறிய நீர்ப்பாசன வேலைகள், மரபு சார்ந்த நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறது போன்ற நீண்டகாலம் பயன் தருகின்ற செல்வங்களை உருவாக்கும். இதுக்கு முந்தைய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட ஊரக வளர்ச்சி திட்டங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களை கண்டறிதல அடிப்படையாக கொண்டிருந்ததோட தகுதி பெறாத குடும்பங்களும் தேர்வு செய்யப்படாத பல புகார்களும் இருந்துச்சு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அனைத்து கிராம குடும்பங்களுக்கும் பொருந்தக்கூடியதுதான். ஏன்னா இது சுய இலக்கு கொண்ட ஒரு திட்டம் அப்படிங்கறதோட கல்வி தகுதி உடையவங்களையோ வசதியான பின்புலத்தை கொண்டவங்களோ குறைந்தபட்ச ஊதியத்துக்கு உடல் உழைப்பு வேலை செய்ய முன்வர மாட்டாங்க. இதற்கு முந்தைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குற திட்டங்கள்ல கிராமப்புற ஏழை மக்களுக்கு வேலையை கேட்டு பெறுகின்ற உரிமை கொடுக்கல. தங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமை தரப்பட்டதே இந்த திட்டத்துடைய குறிப்பிடத்தகுந்த அம்சம். இந்த திட்டம் கிராம பஞ்சாயத்துகளால நடைமுறைப்படுத்தப்படுது. வேலை வேணும்ன்றவங்க விண்ணப்பிக்க வேணும், அவங்களுக்கு வேலைக்கான அட்டை வழங்கப்படும். 15 நாட்களுக்குள்ளாக உள்ளாட்சித்துறை நிர்வாகிகள் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இல்ல அப்படின்னா விண்ணப்பதாரர் வேலை இல்லாதவருக்கான உதவி தொகை பெறுவதற்கான உரிமை உடையவரா மாறிடுவாங்க. வேலை நடைபெறும் இடமானது விண்ணப்பதாரருடைய வீட்டில இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள இருக்கணும். இந்த பணியில ஒப்பந்தக்காரர்கள் ஈடுபடுத்த கூடாது. ஏன் அப்படின்னா இடைத்தரகர்கள் தங்களுக்கான லாபத்தை வேலை செய்யவங்களுடைய ஊதியத்திலிருந்து எடுத்துக்கொள்றத தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஏற்பாடு. வழங்கப்படுகின்ற ஊதியத்துக்கும் முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்துக்குமான விகிதம் 60.40% வேலை செய்யறவங்களுடைய 1/3 பெண்களாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஊதியம் கொடுக்கணும். மக்கள் நலத்திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தப்படுறது குறித்து ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்படுது. நேர்மறையான அம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழிலாளர்களுடைய பேரம் பேசுற சக்தி அதிகரிச்சதுனால வேளாண் வேலைகளுக்கான ஊதியம் வந்து உயர்ந்தது. விவசாய வேலைகள் இல்லாத காலப்பகுதியில வறட்சியின் போதும் விவசாய தொழிலாளர்கள் நகரங்களுக்கு குடிபெயர்றது இதனால குறைக்கப்படுது. பெண்கள் பெருமளவுல இந்த வேலைகள்ல பங்கேற்று கொண்டிருந்தா கூட இந்த திட்டம் அவங்கள வந்து அதிகாரம் மிக்கவங்களாக மாற்றி அமைக்கிறதும் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான பயன். வெளிப்படைத்தன்மை மற்றும் சிக்கலற்ற பரிமாற்றத்தை உறுதி செய்யும் பொருட்டே தொழிலாளர்களுக்கான ஊதியம் அவங்களுடைய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுது. குடிமை சமூக அமைப்புகள் தன்னார்வ நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஈடுபட்டனால அரசியல் பிரதிநிதிகளுடைய ஈடுபாட்டினாலும் குடிமை பணியாளர்களுடைய அதிக பொறுப்பு மிகுந்த மனப்பான்மையினாலும் தமிழ்நாடு ஆந்திரா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்துடைய செயல்பாட்டு திறன் 97% வந்து ஜாஸ்தியாயிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே 2006 2012 வரையில இருக்கிற காலப்பகுதியில 110,000 கோடிகள் வந்து நேரடியான ஊதியமாக விநியோகமாக செய்யப்படுது. 1,200 கோடி மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பல பின்னடைவுகள் இருந்தா கூட கிராமப்புற ஏழைகள் மற்றும் குடிமை சமூகத்தினரிடையே இருந்த உயர்தர அளவிலான விழிப்புணர்ச்சினாலும் இந்த திட்டம் செயல்பாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த திட்டம் மிகப்பெரும் அளவிலான செலவினத்தை கொண்டிருக்கிறதுனால நிதி பற்றாக்குறை உயர்ந்து விட்டதா சில விமர்சனங்கள் நினைச்சா கூட இந்த திட்டம் பிரபலமானதாகவே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கிராமப்புறங்கள்ல 4 குடும்பம் இந்த திட்டத்துல பங்கெடுத்துக்கிறாங்க. அடுத்து தொழிலக வளர்ச்சி, இது வந்து நாளைக்கு கிளாஸ்ல பாக்கலாம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.